Hi friends, welcome to Dakshin Dakshi. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ரொம்பவே ஹெல்தியான சாஃப்ட்டான ராகி இடியாப்பம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். கூடவே ரொம்பவே டேஸ்டியான சன்னா மசாலா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்திரலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அன்பான ரிக்வெஸ்ட். இதுவரைக்கும் நம்மளோட தக்ஷின் தக்ஷி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் நாம இடியாப்பம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு 2 கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இது போல் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ 2 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ்லேயே தண்ணியை எடுத்து மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப்பு தண்ணியும் முழுசாகவே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் இடியாப்பம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தான் செய்யணும். இந்த ஸ்டேஜ்லேயே விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இடியாப்பம் ரொம்பவே வாசனையாக இருக்கும், ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். இது போல் எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மாவு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5-10 நிமிஷம் இதை அப்படியே ஆற விட்டுடுங்க. ஆறினதுக்கு அப்புறமா நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கையில் ஒட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், எனக்கு மாவு ஒட்டி பிடிக்கலை. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் சப்பாத்திக்கு மாவு நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுப்போம்ல, அது போல் நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுங்க. அப்போ தான் இடியாப்பம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவை பிசைஞ்சாச்சு. நான் இப்போ இடியாப்பம் அச்சு எடுத்திருக்கேன். நான் வெங்கலத்தில் தான் எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக மாவை எடுத்துகிட்டு இது போல் உருட்டிட்டு நம்ம இடியாப்பம் அச்சுக்குள்ளே வச்சிடலாம். ஃபுல்லாக நரம்புற அளவுக்கு மாவு வச்சிடலாம். நல்லா அழுத்தி பிடிச்சி மாவை வைங்க. இப்போ நம்ம மூடிட்டு இடியாப்பம் சுற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி இடியாப்பம் தட்டில் தான் இடியாப்பம் ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் இட்லி தட்டில் கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவை நல்லா சுற்றி விட்டுடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட அத்து வராமல் அழகாக வருது. இந்த மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துட்டோன்னா ரொம்பவே சாஃப்டாக அழகாக வரும். கண்டிப்பாக நீங்கள் இது போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் சுற்றி விட்டுட்டு கை வச்சு எடுத்து விட்டுடுங்க. நம்ம இடியாப்பம் அச்சில் மாவு வச்சுட்டு மீதி இருக்கிற மாவை மூடி போட்டு மூடிடுங்க. காஞ்சிட்டா இடியாப்பம் சாஃப்டாக வராது, அத்தத்து வரும். பாருங்கள், இப்போ நூல் மாதிரி அழகாக வந்து விழுது. இது போலவே நீங்களும் மாவு பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கும் இது போலவே வரும். ரொம்பவே ஈஸி தாங்க இந்த இடியாப்பம், ரொம்பவே ஹெல்தி. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை குழந்தைங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுங்க. எல்லாருமே இதை நல்லா சாப்பிடலாம். இதில் அதிகளவு கால்சியம் இருக்குது. இது ரொம்பவே ஹெல்தியும் கூட. இப்போ எல்லாத்தையுமே நல்லா சுற்றி விட்டாச்சு. இப்போ எல்லாத்தையுமே அடிக்கிடலாம். உங்களுக்கு இந்த இடியாப்ப தட்டு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். வேணால் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ எல்லாத்தையுமே அடிக்கியாச்சு. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம இடியாப்பம் எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு ஒரு 5-8 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். பச்சரிசி மாவில் இடியாப்பம் பண்ணும்போது சீக்கிரமாகவே வெந்துடும். ராகி மாவில் செய்கிற இடியாப்பம் வேகிறதுக்கு எக்ஸ்ட்ரா 2 நிமிஷம் ஆகும். ஸோ நீங்கள் மெதுவாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையுமே எடுத்து ஆற விட்டுடலாம். இது போல் எல்லா தட்டையுமே வெளியில் எடுத்து வச்சுடுங்க. 1 நிமிஷம் ஆற விட்டால் போதும், ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும். இப்போ ஓரங்களை எல்லாத்தையும் லைட்டாக எடுத்து விடுங்க. இது போல் கை வச்சு எடுத்து விட்டால் போதும். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக டிமோல்ட் ஆகி வருது. அவ்வளோதாங்க ரொம்பவே ஹெல்த்தியான ராகி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான சன்னா மசாலா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது இடியாப்பம், பூரி, சப்பாத்தி, பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் 2 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே சமையலுக்கு கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணுவேன். இப்போ என்ன நல்லா சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை,
ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 1 நட்சத்திர பட்டை, 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக வதக்கிடலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் பல்லாரியை ரொம்பவே ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ ஆட் பண்ணிடலாம். நல்லா பொடிசாவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். அது வதங்குற அதே ஸ்டேஜில் நம்ம இப்போ வந்து தக்காளி அரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே 6 பல் பூண்டு, 5 சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 4 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு, கலர் கூட சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நாம் மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இது போல் மசாலா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மசாலா ஆட் பண்ணும்போது எப்போவுமே லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இப்போ 1 நிமிஷம் மூடி போட்டு மூடிட்டு குக் பண்ணிவிடுங்க. அப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி விழுது, அதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரையும் அலசிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் 1 கப்பு கொண்டைக்கடலையை நைட்டு முழுக்க ஊற வச்சுட்டு நான் இப்போ நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ ஆட் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டு தான் குக் பண்ணி எடுத்திருக்கேன். குக் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியும் சேர்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே சால்ட் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு டெக்ஸ்சர் இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிவிடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக குக் ஆகி ரெடியாக வந்திருக்கு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ நாம் இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பச்சை மிளகாயை நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா வீட்லேயே ரெடி பண்ணது, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாம் தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு மசாலாவில் ஆட் பண்ணும்போது மசாலா ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், ஒரு நல்ல ஒரு டார்க் கலரும் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட்லலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போ நம்ம தாளிப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது இடியாப்பத்து கூட மட்டும் இல்லை, பூரி பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டு, கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ இடியாப்பம், தேங்காய்பால், சன்னா மசாலா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நாம் சர்வ் பண்ணிடலாம். நான் குழந்தைங்களுக்காக தேங்காய்பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய்பாலில் சாப்பிட்றதுக்கு கூட இடியாப்பம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி மாவில் நம்ம இடியாப்பம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு மெத்தடில் சென்ன மசாலா எப்படி ரெடி பண்ணும் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தக்ஷன் தக்ஷி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.